ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் பிரியாணியில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் உணவகத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனிஃபா பிரியாணி என்ற அந்த உணவகத்தில் கோவையைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளான அஸ்வின், ரமேஷ் ஆகியோர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அப்போது அதில் புழுக்கள் கிடந்ததை பார்த்த இருவரும் அதனை வீடியோவாக எடுத்துள்ளனர். புழுக்கள் கிடந்தது குறித்து உணவக ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் உரிய பதில் அளிக்காததால் உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த அதிகாரிகள் உணவகம் முழுவதும் ஆய்வு செய்த பின் புழுக்கள் கிடந்தது குறித்து விளக்கமளிக்க கூறி நோட்டீஸ் வழங்கி எச்சரித்துவிட்டு சென்றனா்.